எந்த பைத்தியக்காரன் சொன்னா அந்த பைத்தியக்காரனை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அந்த அந்த பைத்தியக்காரன் அரசியல் அறவேக்காடு எவன் சொன்னான்? அவங்க தப்பு தப்பா பேசுறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க. அந்த நிலைக்கு நீங்க எங்களை கொண்டு போயிடறாங்க. தயவுசெய்து நாங்க நாகரிகத்தோட பேசி பழகமானவங்க. ஏன்னா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மாண்புகா மாறும் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். அரசியல் நாகரிகம் கருதி பேச வேண்டும் என்றுதான் எங்களை வளர்த்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்கள் சொன்ன கேள்வியை எங்களிடம் கேட்டு எங்களையும் உஷ்ணப்படுத்தி ஆத்திரப்பட்டு எங்கள் வாயிலிருந்து வராது. எங்களுடைய பயணமே உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கேன். தர்மயுத்தம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதனை நாங்கள் அந்த பயணத்தை நோக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய கட்சியை எந்த நிலையிலும் பல நூறாண்டுகள் ஆனாலும் அந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடுகளுக்கு மாறுபட்டு நாங்கள் நடக்க மாட்டோம். அதற்கு ஊறு வருகின்ற நிலை உச்சபட்சமாக ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய கொள்கையை கோட்பாடுகளை உறுதியாக எடுப்போம். அதை உங்களிடம் தெரிவிப்போம். உறுதியாக கூடிய விரைவில் தொடங்கும். மாவட்ட வாரியாக எங்களுடைய பணி மக்களை சந்தித்து நீதி கேட்போம், நியாயம் கேட்போம், தர்மத்தின் வழி நின்று கேட்போம். நீதி கூடிய விரைவில் இந்த கேஸ் போயிட்டு இருந்ததுனால அதில் எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கவனமெல்லாம் அதில் இருந்தது. இனிமேல் இனிமேல் தீர்ப்பை எங்கு பெற வேண்டுமோ அங்கு சென்று பெறுவோம். போக போக உங்களுக்கே தெரியும். ஒரு காரணம் கிடையாது, கூடியவர்கள் சந்திப்பு நடக்கும். ரகசியம் தான் சொல்லியிருக்க, ரகசியத்தை எப்படி உங்களுக்கு உடனே சொல்ல முடியும்? மக்களை சந்திக்கும் போது வெளியிடுவார். ஒரு திரைப்படத்துல எம் ஆர் ராதா வெற்றி கொண்டாடுவாரு, நல்லவன் வருவாங்க. அப்புறம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி கொண்டாரு. யார் யார் ஜெயிச்சா அப்படியே அவர் எழுதிக்கிட்டாருங்க, என்ன எழுதிக்கிட்டாருங்க, யாரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்துல சேலத்திலையும் நடத்துவோம், கோயம்புத்தூர்லையும் நடத்துவோம், எங்க வேணா நடத்துவோம், மார்ச் மாதங்களும் நடத்தணும்னு சொல்லிட்டாரு. கிழக்கு தேர்தலுக்கு சின்னம் வந்து எதிர்த்தரப்புக்கு போன உடனே உங்கள் தரப்பில் இருப்பதும் சற்று தொய்வு ஏற்படுது. குறிப்பா அந்த ஈரோடு கிழக்கு இருக்கிற மாவட்ட சீரெல்லாம் எதிர்த்தரப்பு எந்த தொய்வும் இல்ல, நீங்க உங்க மனசுலயும் தொய்வு. அந்த மாவட்ட சீரை பத்தி தனியா சொல்றேன். அவர் வந்து எட்டப்பனா சேர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆயிட்டாரு, கட்சி விட்டு விட்டான். அம்மாவுக்கு பின்னணி அண்ணன் ஓபிஎஸ் தான், அஇஅதிமுக தான் அண்ணன் ஓபிஎஸ்.